guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஹேருக்கு ஒரு ஹெர்பல் ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். அந்த ஹேர் பேக் பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாக வந்து சேர்ந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த ஹேர் பேக்குக்கு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆம்லா பவுடர் தான் ஆட் பண்ண போகிறோம். அதாவது நெல்லிக்காய் பவுடர், இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இது 2 டேபிள்ஸ்பூன் நம்ம இப்போ ஆட் பண்ணியாச்சு. இந்த ஆம்லா பவுடரோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னா, இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஸ்கேல்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமேட்டுக்கு ஹேர் க்ரோத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் உங்கள் ஹேரில் ஏதாவது டேண்ட்ரஃப் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதிகமாக உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆகுது அப்படின்னா, ஹேர் லாஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம வந்து இப்போ ஆம்லா பவுடர் வந்து ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, கோகோனட் ஆயில் தான் ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நான் இதில் வந்து கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம கோகோனட் ஆயில் எதுக்கு ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, யாருக்காவது ஹேர் ரொம்பவே ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த ட்ரை ஸ்கேல்ப்பை வந்து மாய்ஸ்சரைஸாக ஆக்கிறதுக்கு கோகோனட் ஆயில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஏஞ்ச், பிரேக்கேஜ் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கும் இந்த கோகோனட் ஆயில் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, கேஸ்டர் ஆயில் தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த கேஸ்டர் ஆயில் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஹேரை வந்து ரொம்பவே மாய்ஸ்சரைஸாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஸ்கேல்போட பிஹெச் வேல்யூவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஹேர் ஃபாலிக்கல்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் இந்த கேஸ்டர் ஆயில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, வேப்பெண்ணை தான் ஆட் பண்ண போகிறோம், நீம் ஆயில். இந்த நீம் ஆயில் நான் ஏன் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, இதுவும் நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமேட்டுக்கு யாருக்காவது டேண்ட்ரஃப் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் குறைக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமேட்டுக்கு யாருக்காவது லைஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா, அதாவது பெயின் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த நீம் ஆயில் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம வந்து நீம் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போது இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஆயில் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னே இது நல்லா ஹேர் பேக்கோட கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம ஸ்கேல்பில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி நல்லா வந்து சர்க்குலர் மோஷனில் ஒரு 5 to 10 minutes நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க உங்கள் ஸ்கேல்பில். அப்போ தான் வந்து ஸ்கேல்பில் பிளட் ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு அப்படியே விட்டுருங்க. ஒரு 30 minutes அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நார்மல் நீங்கள் ஷாம்புவோ இல்லை சீகக்காயோ வச்சு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி சீகக்காய் யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு.